ஹாய் கைஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் மெல்பர்ன் மச்சான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு ஆக்சுவலி போகிறோன்னு சொல்லாமல் இந்த படத்தை ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ண போகிறோம். எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டு மிஸ் பண்ண படத்தை, கமல் ரஜினிகாந்த் பீரியடில் மிஸ் பண்ண படத்தை 2K கிட்ஸ் டைமில் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் 2K கிட் கிடையாது, பட் நானும் வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வனோட கதையெல்லாம் கேட்டிருக்கேன் சின்ன வயசுலலாம், ஸ்னிப்பர்ஸ் மாதிரி அப்பப்போ அப்பா அம்மா பேசுகிறதுலாம். ஸோ அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்துட்டு இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு கற்பனை பண்ணிவிட்டு இந்த கதையை வந்துட்டு படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விஷுவலாகவே பார்க்க போகிறோம். வாங்க கிளம்புவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வில்லேஜ் சினிமாஸ் வாசப்படியில் இருக்கோம். ஸோ தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், வில்லேஜ் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் வந்துட்டு ஒரு பெரிய மூவி செயின், ஆக்சுவலி தியேட்டர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு நாக்ஸ் வில்லேஜ் சினிமாஸ். இது வந்து மெல்பர்னில் வந்துட்டு ஒரு பெரிய சினிமா தியேட்டர், ஆக்சுவலி நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு விமேக்ஸ் ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த படத்தை பார்க்க போகிறோம். விமேக்ஸ் நார்மலாக அவங்களுக்கு தெரியும், ஒயிட் ஸ்க்ரீன் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலிவுட் மூவிஸ் அப்புறம் பெரிய பிக் பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஷோஸ் நிறைய பார்க்கலாம். இங்கே இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து $22 இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க விமேக்ஸ்னால். இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கரண்ட்டாக விக்டோரியன் கவர்மெண்ட் வந்துட்டு டைனிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25% நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ மினிமம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா $40 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 25% நீங்கள் கிளைம் பண்ணலாம். உங்கள் பில்லு நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டில் உடனே உங்களுக்கு மேக்ஸிமம் 2-3 டேஸில் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்னால. ஏன்னா எல்லாம் வெளியில் வரணும், நிறைய ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் தியேட்டர்ஸ்லாம் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம், அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தியேட்டருக்குள்ளே போக போகிறோம், வாங்க போகலாம். இப்போ படம் பார்த்தாச்சு, படம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் சஸ்பென்ஸாக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஸ்டோரியை படிக்காதவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துடும் ஆக்சுவலி இருக்கும். இன்னொன்று ஒன்று என்னென்னா, இந்த படத்தை வந்துட்டு பாகுபலி ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணாதே, பாகுபலி வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலா டைனஸ்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக வந்துட்டு மணிரத்னம் ஸ்டைலில் ஒரு நரேட் பண்ண படத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ தியேட்டரில் நம்ம போய் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா,
இந்த படத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீ பார்த்துருப்பீங்க, அவங்கவுங்க அவங்களோட பர்ஃபெக்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது யார் ஹீரோ யார் ஹீரோயின், பக்காவாக வந்துட்டு அவங்கவுங்க ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் எனக்கு என்னோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா வந்திதேவன். ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு. இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய ஃபேமஸ் ஆக்டர் பிரபு. பிரபு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் இருந்தார். பிரபு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 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 குதிரை மேலே ட்ராவல் பண்ணுற அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. சூப்பராகவே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த ரோல் செட் ஆச்சு. படத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லா ஸ்க்ரீனுமே வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது. தமிழ்லேயும் சரி தெலுங்கு ரெண்டுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்க்ரீனுமே வந்துட்டு பயங்கர பிஸியாக இருந்தது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா விமேக்ஸ் ஸ்க்ரீன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெண்டு மூணு ரோ தவிர மிச்சம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்த ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 வயசில் இருக்க பசங்களிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 வயசு தாத்தா வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு க்ரௌடு பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு. இந்த படத்தை வந்துட்டு மெயினாக வந்துட்டு அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் புக்கில் படிச்சிருப்பாங்க. படித்தவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி வந்துட்டு அந்தந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குது ரியலாக ஒரு மணிரத்னம் டைரக்ஷனில் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதுக்காக எல்லாம் பார்க்க வந்தாங்க. ஆக்சுவலி இந்த படம் நல்லா இருந்தது. நீங்கள் வந்து தியேட்டருக்கு போயிட்டு பாருங்கள். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சீ கைஸ், பாய்.